வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீதேவி, மகளிர் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர், கிணத்துக்கடவு கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மெனோபாஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ மெனோபாஸ்னா என்ன? கம்ப்ளீட்டாக பீரியட்ஸ் நின்று போகிறது தான் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஆவரேஜாக வந்து ஒரு 51 வயதில் 51 இயர்ஸில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பீரியட்ஸ் நின்று போகும். பட் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இது மாறுபடும். ஸோ ஒருத்தருக்கு 40 வயசுலேயே வந்துட்டு பீரியட்ஸ் நிற்கலாம், ஒருத்தருக்கு 45 வயதில் நிற்கலாம், ஒரு சிலருக்கு 51 வயது அந்த மாதிரி கூட ஆகலாம். பட் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மெனோபாஸ்ன்றது வந்து 51 வயது. ஸோ எதனால் மெனோபாஸ் ஏற்படுது? ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் நம்ம உடம்பில் இருக்கும். அந்த உடம்பில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட செக்ரேஷன் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும்போது பீரியட்ஸ் வர்றது நின்று போகுது. ஸோ அதை தான் நம்ம வந்து மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெனோபாஸுக்கு முன்னாடி மெனோபாஸ் டைமில் என்னென்ன மாதிரியான உடல் உபாதைகள் உங்களுக்கு ஏற்படலாம், அந்த மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்பட்டுச்சுன்னா அதை எப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எதெல்லாம் நார்மல், எது அப்நார்மல் அப்படின்றதையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெனோபாஸ் ஆகிறதுக்கு 5-10 இயர்ஸ் முன்னாடியே பெரிய மெனோபாசல் பீரியட் அப்படின்ற ஒரு பீரியட் ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது மாதவிடாய் நிற்கிறதுக்கு 5-10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த உடம்பில் இருக்க ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். சில சமயம் ஃப்ளக்சுவேட்டும் ஆகும். ஸோ இப்படி ஆகும்போது இவங்களுக்கு வந்து பீரியட்ஸில் ப்ராப்ளம் வரலாம். ஸோ பீரியட்ஸ் எப்படி இருக்கும்னா, சிலருக்கு வந்துட்டு 2-3 மாதங்களுக்கு வரவே வராது, இல்லை ஒரு சிலருக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பீரியட்ஸ் வரலாம், ஒரு சிலருக்கு ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கலாம், அதிகமான உதிரப்போக்கு ஏற்படலாம், ஒரு சிலருக்கு உதிரப்போக்கே இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் வந்துட்டு பீரியட்ஸ் நிற்கிறதுக்கு முன்னாடி, ஒரு 5 முன்னாடி இருந்தே சில சேஞ்சஸ் ஏற்படலாம். பட் இதெல்லாம் பெரிய மெனோபாசல் டிரான்சிஷன் பீரியட்னால ஏற்படுற சேஞ்சஸ் தானா, இல்லை வேறு ஏதாவது உடம்புல ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பீரியட்ஸ் நிற்க போகுதுன்னு நினச்சேன் டாக்டர், அதனால தான் நான் ஏற்கனவே இந்த மாதிரி ப்ளீடிங் போயிட்டே இருந்ததுக்கு நான் வந்து டாக்டரை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு உங்களை கன்சல்ட் பண்ணிவிட்டு டாக்டர் வந்துட்டு எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா தான் நீங்கள் அதை ஒரு பெரிய மெனோபாஸல் டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லிவிட்டு எடுத்துக்கணும். ஸோ இந்த பெரிய மெனோபாஸ் இல்லைன்னா இந்த மெனோபாஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலருக்கு அது ஸ்மூத் டிரான்சிஷனாக இருக்கும், அதாவது எந்த சிம்டம்ஸுமே இருக்காது, அவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் பீரியட்ஸ் நின்று போயிடும், அதுக்கப்புறம் எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. ஒரு வருஷத்துக்கு பீரியட்ஸே வராமல் இருந்தால் தான் நம்ம அதை மெனோபாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் ஒரு சிலருக்கு நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். மெனோபாஸில் அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் குறையிறதுனால, அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால ஏகப்பட்ட சிம்டம்ஸ் இருக்கும். அதனால் நிறையா வந்துட்டு அவங்களுக்கு பாடியில் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் ஃப்ளாஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹாட் ஃப்ளாஷஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த மெனோபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லைனா மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு அதிகமாக வேர்த்து வேர்த்து கொட்டும். லைக் வந்து ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் ஒரு ஹீட் வந்துட்டு போன மாதிரி இருக்கும். திடீர்னு வேர்த்து கொட்டும், நடுவில் வந்துட்டு ஒரு தூங்கிட்டு இருக்கும்போது நடுவில் எந்திரிச்சு குப்புன்னு வேர்த்துட்டு எந்திரிப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த மாதிரி அதிகமாக வேர்த்து கொட்டுற சிம்டம்ஸ் வந்து மாதத்துக்கு ஒரு தரம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஒரே நாளில் 2-3 டைம் கூட இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹாட் ஃப்ளாஷஸ் ஏற்படலாம். அடுத்தது வந்துட்டு வெஜைனால், அதாவது அந்த ஜெனிட்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் எல்லாம் ரொம்ப ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் இல்லாததுனால வறண்டு போயிடும். ஸோ வறண்டு போகிறதுனால இவங்களுக்கு வெஜனல் இன்ஃபெக்ஷன்ஸ், பிறப்புறுப்பில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி வந்து யூரித்ராவும், அதாவது யூரின் போகிற பாதையிலையும் வந்துட்டு ட்ரைனஸ் இருக்கிறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸும் ரொம்ப காமனாக இந்த பேஷண்ட்ஸ்க்கு ஏற்படும். அது மாதிரி மூட் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படலாம். சில சமயம் ரொம்ப கோபம் வருது, எரிச்சல் வருது, இந்த மாதிரியான சிம்டம்ஸும் ஒரு சிலருக்கு இருக்கும். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ இந்த மெனோபாஸ் பீரியடில் இந்த பெரிமெனோபாஸல் டிரான்சிஷன் அண்டர்கோ பண்ணுற லேடிஸ்ட்டை நம்ம கேட்டோம்னா சரியாகவே தூங்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பல சிம்டம்ஸ் வந்து மெனோபாஸில் இருக்கும். அடுத்தது மெனோபாஸில் என்னென்ன போன் சேஞ்சஸ் ஏற்படும், எலும்புகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எலும்புகளில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 35 வயதிற்கு மேலேயே வந்துட்டு எலும்புகளில் தேய்மானம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து மெனோபாஸ் ஆகும்போது இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட பற்றாக்குறை இருக்கிறனால எலும்புகளில் ஏற்படுற தேய்மானம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதை நம்ம ஆஸ்டியோபொரோசிஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை டைம்லி நம்ம கவனிக்காமல் விட்டோன்னா சில சமயம் ஃப்ராக்சர்ஸ் கூட ஏற்படலாம். ஸோ எந்த மாதிரியான எலும்புகளில் வந்து அதிகமான பாதிப்பு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, முதுகெலும்பு, இடுப்பெலும்பு, மணிக்கட்டு எலும்பு, இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு அதிகமான எலும்பு தேய்மானம் ஏற்படலாம். ஸோ எலும்புகளையும் பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அடுத்தது இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து பெண்களை வந்துட்டு இதே வியாதியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, அது போல் வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய பக்கவாதத்துலேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் கம்ப்ளீட்டாக குறையும் போது ஏற்படுற மெனோபாஸ்க்கு அப்புறம் இந்த இதய வியாதிக்கான ரிஸ்க் ஃபேக்டரும் ஸ்ட்ரோக்குக்கான ரிஸ்க் ஃபேக்டரும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, எல்லா பெண்களுக்குமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால், இந்த மாதிரியான ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும், வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இதுக்கான ரிஸ்க், இதய வியாதி மற்றும் பக்கவாதத்துக்கான ரிஸ்க் வந்து ரொம்பவே அதிகமாகுது. சரி, இந்த மெனோபாஸ்னால் வரக்கூடிய சிம்டம்ஸ்லேருந்து நம்மளை நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட்டை தான் நம்ம வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எதனால் மெனோபாஸ் ஏற்படுது? ஹார்மோன் குறையிறதுனால மெனோபாஸ் ஏற்படுது. ஸோ இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி மூலமாக அந்த ஹார்மோன்ஸை திருப்பி உடம்புக்கு கொடுக்கும் பொழுது மெனோபாஸ்னால ஏற்பட்ட சிம்டம்ஸ்லேருந்து நமக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து கம்பைன்ட் ஹார்மோன் ட்ரீட்மெண்ட், இன்னொன்று வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன் ஒன்லி ட்ரீட்மெண்ட். கம்பைன்ட் ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கூட சேர்த்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனும் கொடுப்போம். வெறும் ஈஸ்ட்ரோஜன் மட்டும் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டும் நம்ம செய்யலாம். வெறும் ஈஸ்ட்ரோஜன் மட்டும் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து கர்ப்பப்பை அகற்றுறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ அவங்களுக்கு கர்ப்பப்பை ஏற்கனவே ரிமூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் மட்டுமே கொடுத்தா போதுமானது. பட் கர்ப்பப்பை இருக்கிறவங்களுக்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட சேர்ந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் வந்து எப்படியெல்லாம் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸாக கொடுக்கலாம், ஓரல் பில்ஸ் மாதிரி முழுங்குற மாதிரி பில்ஸாக கொடுக்கலாம், இன்ஜெக்ஷன்ஸாக எடுத்துக்கலாம், ஸ்ப்ரேஸ் எடுத்துக்கலாம், ஜெல்ஸ் எடுத்துக்கலாம், பேச்சஸ் எடுத்துக்கலாம். ஸோ வெரைட்டி ஆஃப் காம்பினேஷன்ஸில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட் ஃப்ளாஷஸ், அந்த வேர்த்து வேர்த்து கொட்டுறது, அந்த மாதிரியான சிம்டம்ஸ் கொடுக்கலாம். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸுக்கு கொடுக்கலாம். அது மாதிரி வந்து வெஜினல் ட்ரைனஸ்க்கு கொடுக்கலாம். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ரெக்கரண்ட்டாக அவங்களுக்கு வந்துட்டே இருக்குது, அதாவது சிறுநீர் பாதையில் வந்துட்டு ரெக்கரண்ட்டாக இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அவங்களுக்கு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு சிஸ்டமிக்காக கொடுக்கக்கூடிய ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட், அதாவது ஓரல் பில்ஸாக கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ராக்சர்ஸை வந்து ரொம்பவே ப்ரிவென்ட் பண்ணும். முக்கியமாக இந்த ஹிப் ஃப்ராக்சர், ஸ்பைன் ஃப்ராக்சர் இதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு குடல் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மி. ஸோ இதுதான் இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பினால் இருக்கக்கூடிய சில பெனிஃபிட்ஸ். இதே ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பினால் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா, ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் பற்றி நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இல்லை, அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் உங்களோட மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் தான் எடுக்கணும். நீங்களாக கண்டிப்பாக வந்துட்டு ஓவர் த கவுண்டர் பில்ஸ் வாங்கி சாப்பிடவே கூடாது. ஏன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன்ன்ற ஹார்மோனை வந்துட்டு ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுக்காம வெறும் ஈஸ்ட்ரோஜன் மட்டும் ரொம்ப நாளைக்கு எடுத்துகிட்டே இருந்தால் சில சமயங்களில் கர்ப்பப்பை கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் இந்த மாதிரி வரதுக்கான ரிஸ்க்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்குது. அதுபோல் வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இதனால் வந்துட்டு டீப் வெயின் த்ராம்போசிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படலாம், அதாவது கால்களில் வந்து இரத்த கட்டி மாதிரி ஏற்படலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அது மாதிரி கால் பிளாடர் டிசீஸ் வரலாம், அதாவது பித்தப்பையில் கற்கள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரலான்றதுனால எல்லாருமே ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுத்துக்க முடியாது. ஒரு சிலருக்கு தான் கொடுப்போம். அந்த கொடுக்கறதும் கரெக்டான டோஸில் கரெக்டான டைம் மட்டும்தான் உங்கள் கைனகாலஜிஸ்டோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி எடுத்துக்கணும். சரி, இப்போ மெடிசன்ஸ் எதுவுமே எடுக்காமல் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுக்காமல் நம்மளுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா, என்ன பண்ணோம்னா இந்த மெனோபாஸ் சிம்டம்ஸ்லேருந்து ஓரளவுக்கு நம்மளை நாமளே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மெனோபாஸல் சிம்டம்ஸ் வந்து 2-3 இயர்ஸில் தானாகவே குறைஞ்சிரும். நிறைய பேருக்கு இது ரொம்ப சிவியராக இருக்கிறது இல்லை. பட் யூஸ்வலாக நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோடு இருக்கிறவங்க, லைக் ஏதாவது ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கவங்க, பேலன்ஸ்டான டயட் சாப்பிட்றவங்க, அதுபோல் விட்டமின் டி ரெகுலராக எடுத்துக்கிறவங்க, கால்சியம் ரெகுலராக சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த மெனோபாஸல் சிம்டம்ஸ் ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. ஸோ நம்ம எப்படி ப்ரீவியஸ் வீடியோஸில் பிசிஓடிக்கு நம்ம என்ன மாதிரி டயட் எடுக்கணும், எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும்னு பார்த்தோமோ அதே போல் மெனோபாஸோட சிம்டம்ஸும் ரொம்ப அதிகமாக ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ரெகுலர் எக்ஸசைஸ், வெல் பேலன்ஸ் டயட் அண்ட் கால்சியம் அண்ட் விட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது மெனோபாஸ்னால் வர சிம்டம்ஸ் ரொம்பவே குறைவாக இருக்கும், சீக்கிரமாக சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன மெனோபாஸ் பற்றி சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.
Until then, it is Dr. SreDevi signing off.